நிலத்தில் காரைக்கால் மற்றும் புதுச்சேரியில் எந்த அளவுக்கு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆகவே மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கும் நான் கடிதம் எழுதி எந்த காலகட்டத்திலும் நாங்கள் அனுமதி அளிக்க மாட்டோம், நீங்கள் அனுமதி இல்லாமல் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி செய்தால் மாநில அரசை தடுத்து நிறுத்தும், உடனடியாக அந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று கடிதம் அனுப்பியிருக்கிறேன். அதற்கு முக்கியமான காரணம் மாநில மக்களின், மாநில விவசாயிகளின், மாநில மீனவர்களுடைய வாழ்வாதாரம் எங்களுக்கு முக்கியம். மத்திய அரசு மாநிலத்துடைய உரிமை பறிப்பது மட்டுமல்லாமல் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் எந்த அளவிற்கு மக்கள் பாதிப்பார்கள் என்பதை உணராமல் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கும் என்று தெரிந்து கொள்ளாமல் மீனவர்கள் இந்த சுற்றுப்புற சூழல் பாதிப்பால் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு குறைந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளாமல் இந்த திட்டத்தை கொண்டு வருவது மத்திய அரசு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுவதாக தெரிகிறது. இந்த திட்டத்தை ஏன் வடநாட்டில் கொண்டு வரவில்லை? மற்ற மாநிலங்களில் இதை கொண்டு வராமல் தமிழகம் புதுச்சேரி பகுதிகளில் மட்டும் கொண்டு வருவதற்கு காரணம் என்ன? இப்பொழுது ஆர்ப்பாட்டம் ஆரம்பித்திருக்கிறது, விவசாயிகள் தெருவில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள், மக்கள் விரோதம் போக்கோடு மத்திய அரசு செயல்படுவது என்பது வருத்தத்துக்குரியது. அகழ்வாராய்ச்சியாக இருந்தாலும் சரி, மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுடைய பிரச்சனையாக இருந்தாலும், இது போன்ற இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருந்தாலும் மத்திய அரசானது தான் நினைத்ததை மக்கள் மத்தியில் திணிக்க நினைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவேதான் மத்திய அரசு தங்களுடைய உத்தரவை திரும்ப பெற வேண்டும், வேதாந்தா நிறுவனத்துக்கு கொடுத்த அந்த அனுமதியை திரும்ப பெற வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அரசின் சார்பில், புதுச்சேரி மாநில மக்களின் சார்பில் நான் கேட்டுக் கொள்கிறேன். மீறி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் முயன்றால் கண்டிப்பாக நாங்களே முன்னின்று அதை தடுத்து நிறுத்துவோம், எந்த விளைவுகளையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். எந்த விளைவுகளையும் சந்திக்க தயாராக சொல்லிட்டேன், அதுல போராட்டம் ஒரு பகுதி. அதுல அதனுடைய பிராக்சர்ஸ் பூமிக்கு மேல ஏற்படக்கூடிய பிளவுகள் அதை தாண்டி கூட பாதிப்பு உண்டாக்கும். பூகம்பத்தை உருவாக்கும் காரைக்கால் பாண்டிச்சேரியில குடிதண்ணீருக்காக 15-20 அடியில எல்லா இடங்கள்லயும் நல்ல தண்ணி கிடைச்சிட்டு இருக்கு. இத போய் இறக்குனா அந்த தண்ணியும் போயிடும். சீவாட்டர் இன்ஃபியூஷன் ரொம்ப அதிகமாகும். சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்ல ஒரு ஆர்டர் இருக்கு, அதையும் அமெண்ட்மெண்ட் இருக்காங்க. அதான் இந்த இது என்வாயன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு தான், அதனால தான் பொதுமக்கள் கருத்தை கேட்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, பண்ணிட்டாங்க. ஒண்ணு பண்ணது மட்டும் இல்லாம எல்லா அதிகாரத்தையும் அவங்களே கையில எடுத்துக்கிறாங்க. இந்த 2-3 வருஷத்துக்கு முந்தைய உத்தரவுல வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்விரான்மெண்ட் எல்லாம் ஒப்பீனியன் கேட்க சொல்லி இருக்கிறாங்க. இப்ப அதையெல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணி நீங்க எதுவும் கேட்க வேணாம், நீ பாட்டுக்கு போய் போடு, இருக்கிறதெல்லாம் குட்டிச்சோளாக்கிட்டு வந்தது உத்தரவு கொடுத்தாங்க. அதாவது தனியார் நிறுவனம் வேதாந்தா நிறுவனத்திற்கு ஏஜென்டாக மத்திய அரசு செயல்படுகிறது.
சரி, ஆஃப்ஷோரும் ஆன்ஷோர் ரெண்டும் பள்ளியிலும் காரைக்கால் காரைக்கால் எந்தெந்த இடம் ஏதாவது முன்னாடி வந்து நிறவிக்கு அருகாமையில சொன்னாங்க, கரெக்டான லொகேஷன் தெரியல. நிறவிக்கு அருகாமையில நிலப்பகுதியில நிலத்துப்பகுதியில அது இல்லாம 4047 சதுர கிலோமீட்டர் கடல் பகுதியில நாகப்பட்டினம் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் எல்லாம் சேர்த்து இது ஒரு பெரிய ஒரு பெரிய மிகப்பெரிய போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கு. யாருங்க பிஎம்முக்கு சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சரை வந்து பாராளுமன்றத்தில் பதில் சொல்லியிருக்காரு. இந்த கேள்வியை வந்து தமிழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கிற சமயத்தில் அவர் என்ன வாக்குறுதி கொடுக்குறான்னு சொன்னா, அந்த மாநில மக்கள் விரும்பல அந்த திட்டத்தை கைவிட்டுறோம் சொல்லியிருக்கிறார். கண்டடிக்க தான் அன்சூரன்ஸ் இந்த பார்லிமெண்ட். அப்ப திருப்பி இப்ப கடிதம் வருது. என்ன செய்யும் புதுச்சேரியில ஆனுவல் எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாம்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டீச்சர்ஸ், அதாவது ஆசிரியர்களை ஒரு பள்ளிக்கூடங்களையும் மாற்றி போட்டு வேல்யூவேஷனும் வேற டீச்சர் வேல்யூ பண்ணி அதை அசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய விளைவுகள் என்ன இருக்குது, மாணவர்களுடைய கல்வித்துறை எப்படி இருக்கு, ஆசிரியர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தமிழக அரசு எடுத்திருக்கிற முடிவை நம்ம செய்யலாமான்னு முடிவு பண்ணிருக்கோம். இப்போ ஒன்றும் அதை பத்தி டிசைட் பண்ணலாம். காரைக்கால் 5000 ஹெக்டர்ஸ், பாண்டிச்சேரியில 12000 ஹெக்டர். கம்பேரிங் டோட்டல் ஏரியா காரைக்கால் இஸ் ஹையர் சைஸ். Compared to the total size. Okay. In proportion. Yeah. Proportion. Ramanandi sir.